Hi friends, this is Bum to Bum Bamboo Cotton Fleece. In the video, how to pre-wash, how to use, how to wash and how to take care of bamboo fleece. That's what we will First of all, how to pre-wash. Why pre-wash? This is unbleached one. நம்ம natural oil content நிறைய இருக்கும் the natural oils remove பண்ணா தான் absorption ரொம்ப பெட்டரா இருக்கும் so we have to pre wash 8 times first time pre wash பண்றப்ப நம்ம detergent யூஸ் பண்ணனும் மீதி 7 wash க்கு water மட்டுமே போகும் நம்ம hand wash உம் பண்ணலாம் இல்ல machine wash உம் பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் பட் நம்ம 8 times pre wash கண்டிப்பா பண்ணனும் how to use இப்போ நான் உங்களுக்கு இது 1 மீட்டர் கணக்குல சொல்றேன் 1 மீட்டர்ல 6 பேட் ஃபோல்ட் வரும் ஒரு லாங் ஸ்னேக் ஸ்டைல் ஃபிளாட் வரும் நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்ட் போறது தான் இருக்கு நம்ம 6 லேயரா யூஸ் பண்ணலாம் 8 லேயரா யூஸ் பண்ணலாம் நியூ பார்ன் பேபிக்கு 4 லேயரே போதும் இது 340 GSM சோ இப்ப நியூ பார்ன் பேபியா இருக்கறப்ப நம்ம 4 லேயர் கட் பண்ணதா அது அவங்க 7 டு 8 मंथ இருக்கறப்ப நம்ம அத அவங்களுக்கு பூஸ்டரா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இத பாக்கெட் டைப்பர்ல கவர் டைப்பர்ல ஏஐஓல மஸ்லின் ஃபிளாட்ஸ்ல பேட் ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ நான் உங்களுக்கு பாக்கெட் டைப்பர்லயும் கவர் டைப்பர்லயும் ஸ்டஃபனி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் 6 லேயர் வராம பேட் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது பம் டு பம் ஷெல் நம்ம பாக்கெட் டைப்பர்ல ஃபிளாட்ஸ் இன்செர்ட் எதையும் போறதுக்கு முன்னாடி எக்ஸஸ் பியூவில் அப்வர்ட் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் ஸ்னாப்ஸை நம்ம பேபிக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாக்கெட் டைப்பருக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறப்போ பல்ஜாவோ இல்லை ஃபோல்டோ ஆகக்கூடாது அப்படி ஆச்சுன்னா லீக் ஆகும் ஸோ நம்ம இன்செர்ட் பண்ண பிறகு திரும்ப கையை வச்சு செக் பண்ணணும் ஃபோல்டோ இல்லை பல்ஜோ ஆகியிருக்கான்ட்டு க்ரீஸ் பக்கம் வரைக்கும் நீட் பண்ணி விடணும் ஸோ இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த 6 லேயர் வந்து பேபிக்கு 3.5 டு 4 ஹார் மேக்ஸிமம் டே டைமே வரும் ஹெவி வெட்டருக்கு இதே நார்மல் வெட்டருக்கு 5 ஹார்ஸ் வரும் பட் நம்ம ஹைஜீன் ரீசனாக நம்ம 3 ஹார்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரிம்மாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது இப்போ நான் உங்களுக்கு கவர் டைப்பருக்குள்ளே எப்படி போகிறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விற்கிறதுனால ரொம்ப நேரம் நமக்கு அப்சார்ப்ஷன் கிடைக்கும் அவங்க பீ பாயிண்டில் இருக்கிறதுனால ஸோ நமக்கு 6 லேயரே இப்படி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஃப்ளீஸ் லைனர் வச்சு யூஸ் பண்ணணும் ஃப்ளீஸ் லைனர் எதுக்குன்னா பேபி வெட் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளீஸ் லைனர் யூஸ் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் கவர் டைப்பர்லேயும் ரொம்ப சூப்பர் ட்ரிம்மாக இருக்குது ஹவு டு வாஷ் மெஷின் வாஷாக இருந்தால் நமக்கு 1 ஹாருக்குள்ளே ட்ரை ஆகிடும் இதே ஹேண்ட் வாஷாக இருந்தால் 1.5 ஹார் இந்த ஃப்ளாட்ஸோட பெஸ்ட் பார்ட் எதுன்னா இந்த ரெயின் சீசனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இது இன்செர்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு 4 to 5 ஹவர்ஸ் ஆகும் ட்ரை ஆக ஸோ ஃப்ளாட்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட் ஹவு டு டேக் கேர் ஆஃப் பேம்பு ஃப்ளீஸ் இதை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஏன்னா இதில் ஹார்ட் வாட்டர் இஷ்யூ கிடையாது ஸோ ஹார்ட் வாட்டரில் தாராளமாக நம்ம வாஷ் பண்ணலாம் அதே மாதிரி இதில் டிட்டர்ஜென்ட் பில்டப் இஷ்யூ கிடையாது வி கேன் யூஸ் எனி டிட்டர்ஜென்ட் அதே மாதிரி அமோனியா பில்டப் இஷ்யூ கிடையாது பட் மந்த்லி ஒன்ஸ் நம்ம சேம் அப்சார்ப்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹார்ட் வாட்டர் வாஷ் கொடுத்தா நமக்கு இப்போ நம்ம பேபிக்கு 3 மந்த்ஸில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த 1 மீட்டரே போதும் நமக்கு வேறு எந்த இன்செக்ஷன் தேவைப்படாது ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஹார்ட் வாட்டர் வாஷ் கொடுக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி பூப் ஸ்டெயின் செஞ்சுன்னா நம்ம போட்டு மெனக்கட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது சன்ட்ரை பண்ணாலே போதும் பூப் ஸ்டெயின்ஸ் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா என் பேபிக்கு நான் இதை பாக்கெட் டைப்பரில் ஃபிட் பண்ணி நான் நைட் டேத்தில் யூஸ் பண்ணுறேன் ஐ வில் சூன் அப்லோட் எ வீடியோ அபவுட் ஃப்ளாட் அப்சார்ப்ஷன் லைஃப் டேஸ்ட் அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஐ ஹோப் யூ லைக் இட்